பொதுவா வந்து வழிபாடு வந்து வேற, வித்தைங்கிறது வேற. வித்தைங்கிறது மனுஷனோட முடிஞ்சு போயிடும், வழிபாடுங்கிறது இறைவனோடது. இங்க உட்கார்ந்து நான் சொல்லணும்னா எல்லாராலையும் சொல்ல முடியாது, அந்த கரெக்டா வழிபாடு இருந்தால் தான் சொல்ல முடியும். ஜாதகங்கிறது வித்தை தான், ஆனால் அது தெய்வக்கலை, புரிஞ்சுதுங்களா? உங்கள் வீட்டுக்காரர் வந்து அவர் ஆத்மா இங்கே இறங்கலை அப்படின்னா என் மூலியமாக சொல்ல முடியலன்னா கண்டிப்பாக என்னால் அது சொல்ல முடியாது, புரியுதுங்களா? ஜாதக ரீதியாக எப்படி இருக்கும் தெரியுமா, நோய் வந்து இறந்துருக்க மாதிரி தான் காட்டுது. ஆனால் எனக்கு அவர் வந்து சொல்லலான்னா நான் எப்படி சொல்ல முடியும்? அகால மரணங்கிறது நோய் வந்து இறங்குறது அகால மரணம் கிடையாது, இயற்கை மரணம். ஆனால் இவராய் மரணத்தை தேடி போனால் அகால மரணம் தானே, அது வந்து ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்க முடியாது. ஜாதகம் எல்லாமே என்னால சொல்ல முடியும், பேர் வச்சு சோழி போட்டு சொல்லலாம், பிரசன்னம் போட்டு சொல்லலாம், அது மாதிரி எல்லாம் சொல்லலாம். ஆனா அதுக்கு வந்து நீங்க ஒரு நாள் முன்னாடி எனக்கு பிரசன்னம் போடுறதுக்கு நீங்க சொல்லிடணும். மறுநாள் காலையில நான் வந்து அதுக்கு உண்டான வேலையெல்லாம் விரதம் இருந்து பூஜை பண்ணி 2 மணி நேரம் தியானத்துல உட்காந்து தான் சொல்ல முடியும். இது தியான தபத்து சம்பந்தப்பட்டதுங்க. ஜாதகங்கிறது ஒரு குறிப்பு தான். நான் வந்து கடவுள் ரொம்ப நம்புவேன், கடவுள் வச்சுதான் நானே இவ்வளவு நாள் ஓட்டி இருக்கிறேன்.